யாழ்ப்பாண மாநகர சபையின் இடைக்கால முதல்வரை தெரிவு செய்யும் கூட்டம் இன்று நிறைவன் என்று சொல்லப்படுகின்ற கோரம் இல்லாத காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக யாழ்ப்பாண மாநகர சபையின் இடைக்கால முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நடத்தப்படவிருந்த சபா மண்டபத்தினுள் நுழைகின்ற அனைவரையும் கொரோனா நோய் தொற்று கால சுகாதார நடைமுறைகளைப் போல பரிசோதனைக்கு உட்படுத்தியமை பெரும் விசனத்தை ஏற்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. யாழ்ப்பாண மாநகர சபையில் இப்பொழுது வெற்றிடமாக உள்ள முதல்வர் பதவிக்கு உறுப்பினர்களில் ஒருவரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த உறுப்பினர்கள், அதுபோல செய்தி சேகரிப்பதற்காக வந்த ஊடகவியலாளர்கள் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு முகக்கவசம் அணிவிக்கப்பட்ட பின்னரே உள்நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். நாட்டில் இப்போது கோவிட் பெருந்தொற்று அபாயம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார திணைக்களத்தினால் முன்பு கட்டாயமாக்கப்பட்டிருந்த சுகாதார நடைமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் யாழ்ப்பாண மாநகர சபையில் குறிப்பாக இந்த மாநகர சபை கூட்டத்தின் போது சபா மண்டபத்தினுள் மட்டும் கடுமையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டமை உறுப்பினர்களிடையேயும் ஊடகவியலாளர்களிடையேயும் ஐயத்தையும் விசனத்தையும் தோற்றுவித்திருந்தது. இது தொடர்பாக யாழ்ப்பாண மாநகர சபை அதிகாரிகளிடம் கேட்கப்பட்ட போது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் எழுத்து மூல அறிவுறுத்தலுக்கு அமையவே யாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையால் இந்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த இடைக்கால முதல்வரை தெரிவதற்கான கூட்டம் 10 மணி அளவில் ஆரம்பித்தது. சபா மண்டபத்தினுள் 24 மாநகர சபை உறுப்பினர்கள் கூடியிருந்தார்கள். கூட்டத்துக்கு தேவையான நிறைவன் அல்லது கோரம் இருப்பதனால் இந்த கூட்டத்தை நடத்துவதாக உள்ளூராட்சி ஆணையாளர் சே பிரணவநாதன் அறிவித்ததோடு முதல்வருக்கான முன்மொழிவுகளை கோரியிருந்தார். தமிழரசு கட்சியின் சார்பில் முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆனோல்டின் பெயர் முன்மொழியப்பட்டது. 14 உறுப்பினர்கள் வெளியிருந்திருக்கிறதால் எங்களுடைய கோரம் கிடைத்திருக்கிறது. அதனால் நாங்கள் முதல்வர் தெரிவு குடியாட்டை ஆரம்பிப்போம். 2012 22 இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் திருத்தச் சட்டத்தின் 66 ஏனா பிரிவின் கீழ் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த வாக்கெடுப்பு அதுக்கு முதலில் நாங்கள் முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்வோம். முதல்வருக்கான முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்வோம். முதல்வராக வழிமொழிகின்றேன். ஆனோல்டின் முன்மொழிவை ஆட்சேபிப்பதாக தெரிவித்த EPDP-யைச் சேர்ந்த எம் ரெமீடியஸ் சபையிலிருந்து வெளியேறினார். இந்த முன்மொழிவை ஆட்சேபித்து நான் வழிநடப்பு செய்வேன். அவரை தொடர்ந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும் சபையை விட்டு வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து தெரிவை கொண்டு நடத்துவதற்கு தேவையான கோரம் நிறைவன் இல்லாத காரணத்தினால் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இடைக்கால முதல்வரை தெரிவதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்திருக்கிறார். கோரம் இல்லாத காரணத்தால் கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. முதல்வர் தெரிவிக்கான புரிதொரு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கௌரவ உள்ளூராட்சி ஆணையாளர்களே, கூட்டம் ஆரம்பிக்கும் போது கோரம் இருந்தது. வாக்களிக்கிற நேரத்தில் வாக்களிக்கலாம், வாக்களிக்காம விடலாம், எதிர்த்து வாக்களிக்கலாம். கூட்டம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கோரம் இருந்தபடியா கூட்டத்தை தொடங்கியபடியா இந்த கூட்டத்தை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றது எங்களுடைய நிபந்தனை. கூட்டம் ஆரம்பிக்க கோரத்துடன் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதில் வாக்களிக்கிற முதல் முறையில் வாக்களிக்கலாம், வாக்களிக்காம விடலாம், அல்லது எதிர்த்து வாக்களிக்கலாம். அதில் அவர்கள் வெளியே விருப்பமில்லாத வெளியிலும் போகலாம். ஆனால் கூட்டம் ஆரம்பிக்க உங்களுக்கு நிறைவன் இருந்த காரணத்தால் நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள்.